அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அழகு புறமுறாட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசின் செய்தி வெளியீடுகளில் உள்ள ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு. இது எல்லாருமே அறிந்த ஒன்று தான். ஆனால் அதில் ஒரு அந்த அறிவிப்புக்குள்ள ஒரு சில முக்கியமான தகவல்கள் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பிலாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கைது திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 8 காணொலிகள், ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 86 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 42 காணொலிகள், GPDP குறித்து 10 காணொலிகள், RTI குறித்து 25 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்று ஒரு சில காரணத்தினால இந்த செய்தி வெளியிட நம்முடைய சேனலில் பதிவிட முடியல. முக்கியமாக என்னென்னா, செய்தி வெளியீடு 173, தமிழக அரசு வந்து 1 வீக் லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறதா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கொரோனா நோய் தொற்று வந்து பரவலை தடுப்பதற்காக 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிசிஷனை வந்து இது வந்து மாநில லெவலில் அனைத்து கட்சிகளையும் கூட்டி கருத்துக்களை கேட்டறிந்து மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ 35 காலை 6 மணிக்கு முடிவு வருகிற இதை மாவட்ட வரை ஆய்வு செய்தும் நோய் தொற்று பரவல் பரவாமல் தடுக்கிறதுக்கு மக்களின் விலை மதிப்பீட்டு உயிர்களை காக்கும் நோக்கத்திலும் இந்த முழு ஊரடங்கு 7/6/2021 காலை 6 மணி வரை மேலும் ஒரு வார காலத்திற்கு நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டிருக்காங்க. பொதுமக்கள் அத்தியாவசிய இதில் தான் நமக்கு வந்து தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பொதுமக்கள் அத்தியாவசிய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைமுறையில் இருந்து வரும் நடமாடும் காய்கறி பழங்கள் விற்பனை தொடர்புடைய துறைகள் மூலம் தொடர்ந்து நடைபெறும். மேலும் மளிகை பொருட்களை அந்தந்த பகுதிகளில் உள்ள மளிகை கடைகளால் வாகனங்கள் அல்லது தள்ளுவண்டிகள் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதியுடன் குடியிருப்பு பகுதிகளுக்கே செஞ்சு விற்பனை செய்யவும், ஆன்லைன் மற்றும் தொலைபேசி வாயிலாக வாடிக்கையாளர் கோரும் பொருட்களை வீடுகளுக்கே சென்று வழங்கவும் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதிக்கப்படுகிறது. இது உள்ளாட்சி அமைப்புகளோடு இணைந்து தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அனுமதியுடன் தனிப்பட்ட முறையில் கொண்டு போகக்கூடாது. உங்கள் ஊரை பதிவுகளை பண்ணுறீங்கன்னா ஊராட்சி செயலரும், பேரூராட்சி பகுதின்னா பேரூராட்சி செயலர்கிட்டையும் அனுமதி வாங்கிடுங்க. ஓகே, இது போக கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் 13 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நியாய விலை கடைகள் மூலமாக வரும் ஜூன் 1 முதல் வழங்கிட கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன். அடுத்ததாக, கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்களின் நலன் கருதி தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியில் வருவதையும் கூட்டங்களையும் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாங்க. மேலும் கொரோனா மேலாண்மைக்கான தேசிய வழிகாட்டு நடைமுறைகளையும் குறிப்பிட்டுள்ளபடி, பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, கைகளை அடிக்கடி சோப்பு கிருமி நாசினி கொண்டும் சுத்தம் செய்வது ஆகிய கட்டாயம் பின்பற்றவும், நோய் தொற்று அருகில் தென்பட்டவுடன் பொதுமக்கள் உடனே அருகிலுள்ள மருத்துவமனையை நாடி மருத்துவ ஆலோசனை சிகிச்சை பெறவும் கேட்டுக்கொள்கிறேன் என்று முதலமைச்சர் நமக்கு செய்தி வெளியீடு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயம், உள்ளாட்சி துறைகளோடு இணைந்து நீங்கள் வந்து மளிகை பொருட்களை விற்பனை செய்து கொள்ளலாம். ரெண்டாவது, குடும்ப அட்டை அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 13 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வந்து ஜூன் மாதம் மேபி கலைஞர் அவங்க முன்னாள் முதலமைச்சர் பிறந்தநாள் அன்று ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் மொழியிருந்தால் உடனடியாக நம்முடைய சேனலில் பதிவிடுவோம். என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.